Hi friends, welcome to our channel Sillamma Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹோம்மேட் டர்மரிக் பவுடர் தாங்க பார்க்க போறோம். மஞ்சள் பொடி வீட்ல எப்படி செஞ்சேங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இந்த மஞ்சள் பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சள் கிழங்கு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் காய்ச்சிது, அப்புறம் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வந்தது கொஞ்சம் இருந்தது. எல்லாம் சேர்த்து ஒரு 400 கிராம் அளவு இருந்தது இந்த மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் லைட்டாக மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு அரை பாத்திரம் கிட்ட தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கிழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நான் வந்து திறந்து பார்க்குறேன். திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மஞ்சள் கிழங்குன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு. மஞ்சள் கிழங்கு வேக ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. அரை மணி நேரம் மேலே நல்லா கொதிச்சிடுச்சு. ஏன்னா கலரும் பார்த்திங்கன்னா தண்ணி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபோர்க் அப்படி இல்லைனா ஒரு நைஃப் எடுத்து இது வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃபோர்க் நல்லா உள்ளே இறங்குது. அதனால் இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணியை மட்டும் வச்சுட்டு அந்த மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மஞ்சளையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா வெயிலில் இதை கொண்டு போய் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள் நல்லா அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி இதை மஞ்சள் கிழங்கை காய வச்சிடணும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முகம் கழுவுறதுக்கு இல்லை நம்ம குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெயில் காலமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே வாரத்தில் காஞ்சிருங்க. மஞ்சள் டெய்லி எடுத்துகிட்டு வந்து ஒரு 7-8 நாளுக்குள்ளே காஞ்சிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் இதை காய வைக்க ஆகும். முதல் 2 நாள் எப்படி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் கிழங்கு இப்போ நல்லா சுருங்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு 8 நாள் ஆயிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா கையால் உடைச்சா நல்லா இந்தமாதிரி உடையணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காய்ச்சல் நல்லா கொடுத்தா தான் அந்த மஞ்சள் வந்து அரைக்கிறப்போ நல்லா பொடி நல்லா வரும். நான் வந்து ஒரு 2 நாள் கூட விட்டுக்கிட்டேன். எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கிட்ட நல்லா காய விட்டேன். காய வச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். இதோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சள் கிழங்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நிறைய இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் காய காய பார்த்தீங்கன்னா சுருங்கி வந்துடும். ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஓட விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்குது. நீங்கள் கையால் லைட்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம பவுடர் ஃபார்முக்கு இதை கொண்டு வரணும். அதனால் இன்னும் நல்லா ஒரு 2-3 ரவுண்டுக்கு நல்லா ஓட விட்டுக்கலாம் மிக்சி ஜார்லேயே. நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் வந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சூடாகும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு விட்டு இதை அரைச்சிக்கோங்க. மஞ்சள் பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணும் உங்களுக்கு நைவாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மஞ்சள் பொடி கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மஞ்சள் பொடியில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த கெமிக்கல்ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இதை அப்படியே காய வச்சு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் பொடி இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம அரைச்சதில். அதனால் இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ஆற வச்சுக்கலாம். நான் ஃபேனில் நல்லா ஆற வச்சு அந்த சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணால் அது பாட்டுக்கு இருக்கும், வீணாக ஆகாது, சீக்கிரம் பூச்சி பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம்மேட் டர்மரிக் பவுடர் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில்லம்மா க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.